Hi friends, welcome to Happy Homing. இன்னைக்கு நம்ம வெஜ் பிரெட் கட்லட் எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 6-7 பிரெட் ஸ்லைசஸ், அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 கேரட், 1/2 கேப்சிகம், கொஞ்சம் சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சோளமாவு, உப்பு தேவையான அளவு. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1/2 லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய ஓரங்களை எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதா பிச்சி உதுத்தி வச்சுக்கிறோம். கூடவே வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிறோம். கூடவே துருவன கேரட், கட் பண்ணி வச்சிருக்கிற கொடமிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொத்தமல்லி தழை, சோளமாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பிரட்டு பிரட்டிக்கிறோம். கூடவே 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுறோம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா பிரட்டிக்கிறோம். பிசைஞ்சு முடித்தோடனே சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா கெட்டியாக இருக்கணும். சப்போஸ் கொஞ்சம் இலகுவாக இருந்துச்சு அப்படின்னா பிரெட் ஸ்லைசஸை போட்டு பிசைஞ்சோம்னா கெட்டியாயிரும். கைகளில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சு வச்சிருக்கிற மிக்சர் எடுத்து உருண்டையாக உருட்டி கட்லட் மாதிரி லேசாக தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரியே எல்லாத்தையும் கட்லட் ஷேப்புக்கு கொண்டாந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கட்லெட் வெளியே கருகிரும், உள்ளுக்குள்ள வேகாம போயிடும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கட்லெட் ரெடி. நம்ம வெஜ் பிரெட் கட்லெட்டை தக்காளி சாஸோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கெஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹாப்பி ஹோமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஹோமிங்.